வணக்கம் விவசாயிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற என்னென்னா நிறையா விவசாயிகள் வந்து இந்த நடவு நட்டு ஒரு இருபத்தஞ்சு முப்பது நாளைக்கு இருந்து அறுபது நாளைக்குள்ளே இருக்கிற விவசாயிகள் நிறையா பேர் இருப்பேங்க போல் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கப்புறம் நிறையா குர்த்துப்பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கும் அதை எப்படி சரி பண்ணுறது அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பயிர் பண்ணியிருக்க விவசாயிகள் எல்லாருமே இப்போ பூ வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே பூ வர்ற பயிர்களில் நிறையா பயிர்களில் பார்த்திங்கன்னா குர்த்துப்பூச்சியோட தாக்கங்கள் அதிகமாக இருந்து வெண்கதிர் நிறையா வரும் இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சம்பா பருவத்தில் அதிகமாக வரும் குருவையில் தான் இந்த கோடையில் தான் அதிகமாக வரும் ஆனால் இந்த கடைசி மலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் தாக்கம் வெயிலோடய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த குர்த்துப்பூச்சி வந்து அதிகமாக இருக்குது நிறையா பேரோடய வயல்களில் இறங்குனீங்கன்னா பட்டாம்பூச்சி அதிகமாக பறக்கும் இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தாவே அதிகமாக வந்து குர்த்துப்பூச்சி தான் வரும் அல்லது இலை சொட்டுப்புழு வரும் இது இது ரெண்டும் தான் அதிகமாக வரும் மேக்சிமம் வந்து கோடையில் வந்து பூச்சி புழுக்களோட தாக்கங்கள் தான் அதிகமாக இருக்கும் இந்த மழை காலங்களில் வந்து நோய்களோட தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சி புழுக்களோட தாக்கங்கள் தான் அதிகமாக இருக்குது மேக்ஸிமம் வந்து யாரோட வயலாக இருந்தாலுமே நீங்கள் நடவு நட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளைக்கு மேலே உள்ள பயிர்னால் கண்டிப்பாக வந்து அந்த பயிருக்கு வந்து பூச்சிக்குள்ளே மருந்து அடிங்க பூச்சிக்குள்ளே மருந்து அடித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ வரும்போது வந்து அந்த அளவுக்கு பெருசாக பாதிக்காது சப்போஸ் அந்த டயத்தில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூ வரும்போது கண்டிப்பாக வெண்கதிர் தான் வரும் நீங்கள் அப்போதைக்கு எந்த மருந்து அடித்தாலும் கேட்காது ஏன்னா இப்போ வந்து மழை இல்லாதனால அந்த பூச்சிகளோட தாக்கங்கள் தான் அதிகமாக இருக்குது அதனால் ஒரு எழுவது நாள் அறுபது நாள் எழுபது நாள் பயிர்கள் இருந்தாவே நீங்கள் மருந்து அடித்தீங்கன்னா கண்டிப்பாக குர்த்துப்பூச்சிகள மருந்து சேர்த்தடிங்க அப்போதைக்கு என்ன மருந்து அடிக்கிறீங்கன்னா கோரஜன் டெக்னிக் கோரஜன் டெக்னிக் எந்த நிறையா கம்பெனியில் வருது எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஓகே தான் டேங்க் வந்து நாலு எம்எல் மினிமம் வந்து எட்டு டேங்க் தான் அடிப்பீங்க எட்டு டேங்க் ஏழு டேங்க் தான் அடிப்பீங்க டேங்க் நாலு எம்எல் கூட வந்து ஒட்டு பசை சேர்த்துக்கங்க ஒட்டு பசை வந்து ஒரு டேங்க் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த காம்பினேஷனில் கொடுங்க உங்களுக்கு வந்து இங்கேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பூ வரும்போது வந்து பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்காது ஏன்னா இது வந்து பாதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது வ பாதித்தது வர்றது வெண்கதிராக தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மருந்து அடித்தாலுமே கேட்காது அதனால் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஒரு ஐம்பது நாளைக்கு மேலே தான் அந்த புழுவோட தாக்கங்கள் வந்து தொன் தண்டை தொலைச்சிட்டு உள்ளே போகும் உள்ளே போயிருந்தால் தான் நமக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்போதைக்கு நம்ம பூ வரும்போது தான் அந்த சிம்டம்ஸே தெரியும் இளம் நடவு நட்டு ஒரு பதிஞ்சு நாள் பயிருன்னா காயும் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அதுக்கு மேலே வயசு இருக்கிற ஒரு ஐம்பது நாள் பயிர்னா அதில் எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பூ வந்தோடனே தான் உங்களுக்கு அந்த பாதிப்பே தெரியும் பூ வந்துருச்சுன்னா அது பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மருந்து கொடுத்தாலும் கேட்காது அதனால் முடிஞ்ச அளவு வந்து ஒரு ஐம்பது அறுபது நாளில் இந்த மருந்து அடிச்சிருங்க மருந்து அடித்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் திரும்ப வந்து அது பரவாது அடுத்தது பூ வரும்போது வந்து கண்டிப்பாக மருந்து அடிங்க ஏன்னா நிறைய இடங்களில் வந்து அன்னப்பூச்சிகள் வந்து நிறையா தெரியுது நெல் நிறையா கருப்பு நெல் வருது அதுக்கும் வந்து சேர்த்தே மருந்து அடிச்சிங்க பூ வரும்போது கண்டிப்பாக அதுக்கேற்ற மருந்தடிங்க ஒரு சில இடங்களில் புகையானும் பரவும் போல் புகையான் பரவுறதுனால புகையானுக்கும் சேர்த்தே மருந்து கொடுத்துருங்க புகையான் பூச்சி இருந்தால் மருந்து அடிங்க புகையான் பூச்சி இல்லைன்னா அதுக்கு மருந்து சேர்க்க தேவையில்லை புகைன் பூச்சிக்கு சரியான மருந்து அடிங்க நிறையா பேர் வந்து நிறையா விதமான மருந்துகள் சொல்லிக்கிட்டு அதை அடிங்க இதை அடிங்கன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத மருந்துகள் அடித்து காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அடுத்தது வந்து நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் வெளியில் எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன் தான் வீடியோ போட முடியல சரி இந்த பிரச்சனை நிறையா பேர் கண்டினியூஸாக ஃபோன் பண்ணதுனால தான் இதுவே இப்போ போட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் அங்கே ஊருக்கு வந்துடும் வந்தோடனே கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோ போடும் இந்த மிளகாய்க்கெலாம் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் மிளகாய் சம்மங்கி இதுக்கெலாம் கண்டிப்பாக அதுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுவோம் வேறு எதுவும் ஒன்றாலும் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம விவசாய பக்கி சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே